பல நாள் ஆச்சு நம்ம சேனலில் வந்து மிஸ்ட்ரியும் அந்த ஹாரர் டாபிக் பேசி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி ஒரு டாப்பிக்காக தான் இருக்கும். மலேசியாவில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து 99 டோர் மேன்ஷன் அப்படிங்கிற வந்து ஒரு ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடமே வந்து இருக்குது. அந்த இடம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ரூம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூம் தான் இருக்கும்னு சொல்லப்படுது. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ரூம்க்கான கதவுகள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எண்ணி பார்த்திங்கன்னா 99 டோர்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா கெலடேனியா ஹவுஸ்ன்னு கூட சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது யாருமே வந்து நுழையிறதில்ல. நிறைய பேர் பார்த்திங்கன்னா 6 மணி அந்த இருட்டுற சமயத்தில் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏதோ வந்து மிஸ்ட்ரீஸான சவுண்ட் கேட்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 100th டோர் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா இந்த மேன்ஷனில் 100th டோருங்கிற ஒரு டோர் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து கண்டுபிடிக்கிறாங்களோ ஸ்பிரிட் கூட வந்து பேச முடியும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா பல கதைகள் வந்து போயிட்டுருக்கு. நம்ம இந்த வீடியோவில் வந்து இந்த 99 டோர் மேன்ஷன், மலேசியா இருக்கக்கூடிய அந்த 99 டோர் மேன்ஷனை பற்றின கதைகளை தான் வந்து பார்க்க போகிறோம். பல மிஸ்ட்ரிஸ் இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மிஸ்ட்ரி. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த மேன்ஷன் வந்து கட்டப்பட்ட காலகட்டம் வந்து 18th century 1800s பார்த்திங்கன்னா 1916 எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா எந்த டேட்டுங்கிறது யாருக்கும் தெரியல. ஆனால் இந்த காலகட்டத்துக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 99 டோர் மேன்ஷனுக்கு முன்னாடி இந்த நேமுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கெலடேனியா ஹவுஸ் அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா இருக்குது. இது வந்து யார்ப்பா ஓன் பண்ணியிருந்தா அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரேம்சன் ஃபேமிலி அப்படிங்கிற பார்த்திங்கன்னா பிரிட்டிஷில் ஒரு வெல்த்தியான ஃபேமிலி. அவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த 99 டோர் மேன்ஷனை அந்த அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓன் பண்ணி கொஞ்ச நாள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே கட்டப்பட்டிருக்குன்னா பெனாங். இது வந்து பார்த்திங்கன்னா நிபாங் டெபல் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா மலேசியாவில் ஒரு இடம் இருக்குது. பெனாங் அப்படிங்கிற வந்து ஒரு 51,000 ஏக்கர் அது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இவங்க வந்து வாங்கி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவங்க வந்து அந்த டைமில் வந்து சுகர் கேனை வந்து நடுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து லாஸ் ஏற்பட்டுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே இது பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் தோட்டத்தை வந்து நட்டதாக வந்து சொல்லப்படுது அந்த ராம்சன் ஃபேமிலி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட கனவு ஹவுஸை வந்து இங்கே வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்து இந்த 99 டோர் மேன்ஷனை வந்து இந்த இடத்துல வந்து கட்டினாங்க. இதுக்கு வந்து மேஜரான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா 99 டோர் மேன்ஷனுங்கிற வந்து இந்த பேர்லேயே வந்து இருக்குது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேன்ஷனில் 99 டோர்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ரூம் கிடையாது, கிச்சன் கிடையாது, பாத்ரூம் வந்து கிடையாது. இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அந்த வீடுன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயத்தில் என்னென்ன இருக்குமோ அதில் முக்கால்வாசி விஷயம் வந்து இந்த மேன்ஷனில் இருக்காது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அங்கங்கே சுற்றி பார்த்திங்கன்னா 99 டோர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஒரு 10 ரூம் தான் வந்து இருக்குதுன்னு சொல்லப்படுது. இதுக்கு எதனால் வந்து கட்டப்பட்டிருக்கலான்னா ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய அவங்களோட ஆஃபீஸாக அங்கே அந்த மாதிரி ஒரு இடத்துக்காக வந்து இவங்க வந்து கட்டியிருக்கலாம் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இப்படி தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு மேன்ஷன் முன்னாடி இருக்காத. இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து இந்த அமானுஷ கதைகள் வந்து வர ஆரம்பிச்சதுன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 1948 பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து வேர்ல்டு வார் நடந்திருக்க சமயத்தில் இந்த டைமில் பார்த்திங்கன்னா ரேம்சன் ஃபேமிலியை சேர்ந்த அவங்களோட ஃபேமிலியை சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனேஜர் சென்ட் ஜான் மார் ரேம்சடின் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருத்தர் பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலியில் இருந்தவங்க வந்து பால்கனிலே வச்சு மர்டர் பண்ணப்படுறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா தலையிலே சுடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில காலகட்டத்திலே வந்து அந்த ஃபேமிலிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த ஃபேமிலியும் வந்து நிறைய பேரோட அந்த கூற்றுப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த ஃபேமிலியும் பார்த்திங்கன்னா அந்த மேன்ஷனில் தான் இறந்து போனதாக வந்து சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1948 இந்த மேன்ஷன் வந்து யாருமே வந்து போகாத ஒரு இடமா வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுவாக வந்து இருந்துகிட்ருக்கு. அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 1960s பார்த்திங்கன்னா ஒருத்தங்க வந்து இந்த விச் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்களே போமோ அப்படிங்கிற வந்து மலேசியன் ஒரு அவங்க வந்து பார்த்திங்கன்னா விச் டாக்டராக இருக்கக்கூடிய ஒருத்தங்க பார்த்திங்கன்னா இந்த மேன்ஷனுக்குள்ளே வந்து குடியேறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா 100th டோர் அப்படிங்கிற வந்து அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணுறதா வந்து சொல்லப்படுது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட விச் கிராஃப்ட் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய டீமன் ஸ்பிரிட்டு டீமன் என்டிட்டியோட பார்த்திங்கன்னா அந்த 100th டோர் மூலமாக வந்து இந்த மேன்ஷன் மூலமாக வந்து அவங்க வந்து கன்வே பண்ணதாக வந்து சொல்லப்படுது. இந்த 1960s அப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே வந்து பல அமானுஷமான சம்பவங்கள் வந்து அந்த மேன்ஷனுக்குள்ளே வந்து இருக்கிறது நடக்கிறது எல்லாமே வந்து பார்க்குறாங்க. ஒரு வெகுசு இல்லை அங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேன்ஷன் இருக்குன்னா அங்கே சுற்றி வந்து எப்படி இருக்குன்னு வந்து நீங்கள் வந்து இமேஜின் பண்ணி பார்க்கலாம்னா ஒரு ரப்பர் தோட்ட நடுவில் பார்த்திங்கன்னா இந்த மேன்ஷன் வந்து இருக்கும். இந்த மேன்ஷனுக்கு நீங்கள் போகணுன்னாலே பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து இருக்கும்னு சொல்லப்படுது. ரேம்சன் ஃபேமிலி அந்த காலகட்டத்தில் ஒரு ஏர் ஸ்ட்ரிப்பே வச்சு இந்த ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைட் எடுத்து இன்னொரு இடத்துக்கு போனாங்க அப்படிங்கிறது வந்து இருக்குது. இந்த மொத்த ஏக்கர் பார்த்திங்கன்னா 51,000 ஏக்கர் ஃபுல்லாக சுற்றி பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அந்த ஆயில் சம்மந்தப்பட்ட பிளாம் இருக்குல்ல அது வந்து நட்டுட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும் காட்சி அடிக்கும். இந்த மேன்ஷனை ஃபுல்லாக வந்து அபடண்டான காரணத்துக்கு வந்து இதுவாக கூட இருக்கலாம். நான் சொல்லியிருந்த மாதிரியே பார்த்திங்கன்னா என்னென்ன வந்து ஸ்க்ரீம்ஸ் ஏற்படும்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா யாரோ வந்து அங்கே வந்து சின்ன குழந்தை ஓடுற மாதிரி ஒரு சில
பிம்பங்கள் வந்து இருக்கும் போகிறவங்க வந்து சொல்கிறாங்க. ஈவன் பார்த்திங்கன்னா அவங்க உடம்புல வந்து ஸ்க்ராச் மார்க்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சம்பவங்கள் வந்து இருக்கும். நிறைய பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த 99 மென்ஷன்குள்ளே போய் நம்ம என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு ரிசர்ச் பண்ணி பார்த்தாலும் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அமானுஷ்யமான ஒரு சில சம்பவங்கள் வந்து நடந்திருக்கிறதா வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா நான் பிளாகில் வந்து படித்தேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 99 மென்ஷன்குள்ளே பார்த்திங்கன்னா பல வந்து மிஸ்டேக்ஸ் வந்து இருக்குது. இன்னும் வெகு சில மக்கள் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ஸ் என்ன நம்புகிறாங்கன்னா ரேம்சம் ஃபேமிலி பார்த்திங்கன்னா இந்த மேன்ஷனில் தான் இறந்து போனாங்க. ரேம்சம் ஃபேமிலி பார்த்திங்கன்னா ஒரு சில காலகட்டத்தில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து இந்த இதில் வந்து தெரிவிப்பாங்க நீங்கள் போனீங்கன்னா அப்படிங்கிறது. சில டைமில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து யாரோ வந்து பாட்டு பாடுறது, ட்ரம்ஸ் அடிக்கிறது, அதே மாதிரி வந்து ஸ்க்ரீம், பயங்கர ஸ்க்ரீம், அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மேன்ஷனுக்குள்ளே வந்து நடந்துட்டுருக்கு. இன்னொரையும் பார்த்திங்கன்னா இந்த 99 மேன்ஷனை வந்து அந்த ஹிஸ்ட்ரி வந்து அப்படியே வந்து இருந்துகிட்ருக்கா. பழங்காலத்துலேருந்து இந்த 99 டோர் மேன்ஷனுக்கான அந்த ஒரு ஹிஸ்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து இருந்துகிட்ருக்கு. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா 2020 பார்த்திங்கன்னா இந்த மேன்ஷன் வந்து 70% வந்து பார்த்திங்கன்னா தீயால் வந்து பாதிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இது வந்து ஹெரிட்டேஜ் ஹோமாக வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய டூரிஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்கறதுக்கும் கொஞ்சம் நிறைய பேர் போகிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு சில அங்கே இருக்க மக்களால் பார்த்திங்கன்னா அந்த வீடும் வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஸ்ட்ரியும் ஆண்ட்ரினஸும் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நடந்துகிட்ருக்கதா வந்து நம்புகிறாங்க. ஒரு டீமன் ஸ்பிரிட், அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த 100th டோர்னு சொல்லியிருந்தல அந்த 100th டோரை வந்து தேடி மக்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த மேன்ஷனுக்குள்ளே வந்து போகிறதா வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து இப்போ வந்து கரண்ட் காலகட்டத்தில் வந்து படிக்கப்படுது. என்னதாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த 99 டோரோட மேன்ஷனோட அந்த மிஸ்ட்ரிஸும் அந்த அந்த ஃபேமிலி வந்து எப்படி வந்து காணாமல் போனாங்க, அதேமாதிரி பார்த்திங்கன்னா உண்மையே வந்து 100th டோர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த மேன்ஷனில் வந்து இருக்கா அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்தினால பார்த்திங்கன்னா இந்த மேன்ஷன் வந்து ரொம்ப வந்து மிகப்பெரிய வந்து புகழாக வந்து இருக்கு. இந்த ரெண்டு விஷயமும் பார்த்திங்கன்னா மிஸ்ட்ரி வந்து அன்சால்வ்டாகவே இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா 99 இந்த மேன்ஷனை பற்றின ஒரு சில கதைகள். உங்களோட தாட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிக்கலாம். இந்த 99 மேன்ஷன் பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன தாட்ஸ் வந்து ஏற்பட்டது இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த இதை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களை வந்து தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். அடுத்த ஒரு ஹாரர் வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த சைடு வந்து ஹாரர் பிளேலிஸ்ட் தரேன், அதை வந்து கிளிக் பண்ணி பல ஹாரர் வீடியோஸ் இருக்கும், அதை நீங்கள் வந்து செக்இன் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். மறக்காமல் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.